காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் போட்டி. கேரளாவின் வயநாடு தொகுதியில் ஏற்கனவே களம் காணும் நிலையில் ரேபரேலியிலும் மனு தாக்கல். அமேதி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கே எல் சர்மா போட்டி. நான் முதல்வன் திட்டம் பலரது கனவுகளை நனவாக்கி வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணியில் பிளவு. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்ற மோடியின் அறிவிப்பை நிராகரித்தார் சந்திரபாபு நாயுடு. தேர்தல் பிரச்சாரங்களில் இந்து இஸ்லாமியர் பிரிவினைவாதம் போன்ற வார்த்தைகளையே பேசுகிறார் பிரதமர் மோடி. பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமை புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. தலைமறைவாக உள்ளவரை கைது செய்ய ஜெர்மனி விரைகிறது கர்நாடக தனிப்படை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் ரேவண்ணாவின் ஆதரவாளர் சதீஷ் பாபண்ணா கைது. பெண்ணை கடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறப்பு விசாரணை குழு நடவடிக்கை. கலைஞர் எழுதுகோல் விருது பெற்ற மூத்த பத்திரிகையாளர் தினத்தந்தி சண்முகநாதன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். நீண்ட நெடிய அனுபவம், எண்ணற்ற பங்களிப்புகளுக்கு சொந்தக்காரர் சண்முகநாதன் என புகழஞ்சலி. சென்னை வரும் விமானங்களின் மீது லேசர் ஒளி பாய்ச்சி இடையூறு செய்யும் மர்ம நபர்கள். விமானங்களை தரையிறக்க முடியாமல் அவதிக்குள்ளாகும் பைலட்டுகள். தமிழ்நாட்டில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி வரும் 6ஆம் தேதி வெளியிட தயார். தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. உதகையில் 126வது மலர் கண்காட்சி வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. 35,000 மலர் தொட்டிகளின் அலங்கார பணிகள் தீவிரம். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். 6ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மீண்டும் கனமழை கொட்டி தீர்த்தது. பல விமானங்களின் சேவை ரத்து. IPL போட்டியின் 51வது லீக் ஆட்டம். மும்பை கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை.